ஆசையாசையாக வாங்கி வச்ச எந்த பூச்செடியுமே பூக்கலையா, அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கிற கேழ்வரகு மாவு இதை தான் எடுத்துருக்கேன். எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பழச்செடி, காய்கறி செடி எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு ரெண்டு நாள் நொதிக்க வச்சு வெளியவே வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. ஒரு 10 லிட்டர் தண்ணியில் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். கரைச்சிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். கட்டி இருந்தால் தான் சில நேரங்களில் புழுலாம் வர்றதுக்கு காரணம். வராமல் இருக்கணும்னு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறை இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் தாராளமாக வாரத்துக்கு ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா பலன் கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற உரங்கள் எல்லாமே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு தொட்டிக்கு ஒரு மக்களவு கொடுத்தாலே போதும். நீங்கள் க்ரோ பேக்கில் வச்சுருந்தாலும் இதே அளவு கொடுங்க. நல்ல செழிப்பாக பூக்கும். எல்லா செடிகளுக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.